இந்த சீன்ல இந்த வாட்ச்மேன் வந்து என்னடா வெளிய சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறந்து வந்து பாக்குறாரு. அப்பதான் தெரிய வருது அது ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிற சுடுகாட்டோட கேட்டை திறந்து போய் உள்ள போய் பாக்குற. நீ கொடுத்த வீடு, அதாவது நீ வேலை செய்யற வீடே வேற, அங்க இருந்து இங்க சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இங்க திறந்து போய் பாக்குறியா? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. உள்ள டார்ச் அடிச்சு வந்து பாத்துட்டு இருக்காரு, அங்க ஒரு பேய் இருக்கு. சீரியஸா சொல்றாங்க, பயங்கரமான ஒரு சீன் தான் இதெல்லாம், வந்து கலாய்க்கணும் கூட இல்ல, நல்லா அழகா எடுத்திருக்காங்க. அங்க பாருங்க, பார்த்தாலே பயமா இருக்கு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ஆனா மாஸ் ஹீரோஸ் வந்து ஃபைட் போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்படியே அந்த 3 ஆக்சன் எல்லாம் போட்டு காமிப்பாங்க. நீங்க என்னடா பேய்க்கெல்லாம் போட்டு காமிக்கிறீங்க? அது ஒரு ஆக்சன்லயே வந்து பார்க்க முடியாது போல, அந்த பள்ளியும் அந்த இதுவும் எல்லாத்தையும் நீங்க 3 ஆக்சன் பேர போட்டு காமிக்கிறீங்களா? யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்குன்னு போட்டு. போன வீடியோல இருந்து கிவ்அவே பத்தி நான் வந்து சொல்லியிருந்தோம். கிவ்அவேல வந்து வின் பண்றவங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள 2 வாட்ச் வந்து தரப்படும் அப்படின்ற வந்து சொல்லியிருந்தோம். அது என்னென்ன ஸ்டெப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேனல், அதாவது இப்ப பாத்துட்டு இருக்க இந்த டியூப்லைட் மைண்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய செகண்ட் சேனலான மிஸ்டர் டியூப்லைட் சேனல போயிட்டு அங்கேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதையும் ஆல்ல போட்டுட்டு அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணி அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். ப்ராசஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணீங்க அப்படின்னா அதுல ரேண்டமா பிக் பண்ற 2 பேருக்கு வந்து வாட்ச் வந்து தரப்படும். அப்புறம் வாட்ச்மேன் வந்து பதற அடிச்சுக்கிட்டு ஓடி அவனோட பில்டிங்ல இருக்கிற கேட்டை திறந்து உள்ள போறான். இது கொஞ்சம் தேவையா? கடைசியில அந்த உண்மையும் நேர்மையும் கொண்ட அந்த வாட்ச்மேன் வந்து அந்த பேய் வந்து சாகடிச்சிருச்சு. நமக்குன்னு ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க, அதையும் தாண்டி போய் இன்னொரு வேலை செஞ்சா இப்படிதான் நடக்கும். ஏய் பயசங்கடா, எல்லா பேயுமே வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா பார்க்க கூட ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா இப்ப பார்க்க போற இந்த காஜி பேயை வந்து நீங்க எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் பண்ணும் போதோ இல்லை குளிக்கும் போதோ செத்ததுக்கு அப்புறமும் வந்து மறைமுகமா வந்து பாக்குறதா காஜி பேய் நடத்தும் பாருங்க. வேற ஒண்ணு இல்ல, காஜி சவுண்டு அழகானடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. தெரிய மாட்டல வந்து சத்தம் இல்லாம பாத்துட்டு பொத்துக்கிட்டு போக வேண்டியதானே, எது சத்தம் போட்டு அந்த பொண்ணை பயமுறுத்துற? இது ஐடியா இல்லாத பசங்க. அது வேற துணியெல்லாம் இது பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு வேற சேஞ்ச் பண்றதா இருந்துச்சு, உனக்குதான் வந்து வசதியா இருந்திருக்கும் நீ சவுண்ட் போடாம இருந்தா. காஜி கடைசியில் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் கேங் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த கேங்கில் இருக்கிற ஒரு பையனை வந்து தூக்கிட்டு போய் எங்க வச்சு அந்த பேய் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு. ஆனால் அந்த மேலே இருக்கிறவன் என்ன யோசிச்சு பார்த்துருப்பான் அப்படின்னா, இதை பார்த்த உடனே மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நான் பார்த்துருக்கேன், இதனால் குங்குமத்தை வந்து கலந்து குளிச்சிருக்கா இந்த டைமில் அப்படின்ற வந்து பார்த்துருப்பான் போல. என் சாமி காப்பாத்துங்களா அப்படின்ற வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் இந்த பில்டப் பேய் வந்து என்ட்ரி கொடுக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம், அந்த பொண்ணு கடிச்சது இங்க தானே, இன்னும் உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு.
அந்த ரத்தத்தை வந்து கடிச்சு குடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த பையனை வந்து உடம்பு ஃபுல்லா நக்கியே வந்து வேலை பார்த்துட்டு போல. அந்த முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து லைக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க.